ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து டிசி மெட்டீரியல், டிசி லைட், டிசி ஃபேனுக்கான ரிவ்யூ ப்ளஸ் அன்பாக்சிங் எல்லாமே வந்து பார்த்துன்னு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சோலார் ராந்தல் லைட்டோட அன்பாக்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பண்ண போகிறோம், ப்ளஸ் ரிவ்யூவும் வந்து பார்த்துடலாம். ஸோ சோலார் ராந்தல் லைட்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க குட்டியாக, இப்போ புதுசில் புது டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லா லைட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட பாக்ஸ் வந்து பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் வந்து ஒரு ராந்த லைட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஒன்று கூட இருக்குது. ஸோ மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கொடுத்துருதா சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ள லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்ஸ் வந்து லைட் வந்து நான் வெளியே வந்து எடுத்தாச்சு. உள்ளே என்னென்ன மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ராந்த லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க, மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன அடாப்டர் ஒன்று, அதாவது கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, மைக்ரோ எஸ்பி கேபிள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அடாப்டர் மூலிமா இதை சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை சோலார் மூலிமா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் 12 வோல்ட் 10 வாட்ஸ் சோலார் பேனல் ஒன்று இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு கூட உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ சோலார் பேனலோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் குவாலிட்டி தான். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டருக்கான ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ சோலார் பேனலாம் வாரம் வச்சிடலாம். ஏன்னா சோலார் பற்றி நிறைய வீடியோ வந்து பார்த்துருவோம், அதை பற்றி எதுவும் விரிவாக பார்க்க தேவையில்லை. ஸோ அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் 2 ஆம்ஸ்க்கான அடாப்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 ஆம்ஸ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து இது பவர் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஒன்று வந்து இருக்குது. ஸோ இதையும் வச்சிடலாம், இந்த கேபிள் தோற வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் பற்றி பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த ராந்த லைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ லைட்டில் இருக்கிற அவுட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லைட் ஆன் பண்ணுறதுக்கான ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மேலே ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிற மாதிரி, அதாவது மொபைல் போர்ட் வந்து கனெக்ஷன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே போனீங்க அப்படின்னா லைட் வந்து இதில் இருக்கிற இன்புல்டான லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இன்புட் தரத்துக்கான அந்த பின் வந்து கொடுத்துருக்காங்க, மேல் கனெக்டர் இங்கே இருக்குது. ஸோ சோலார் மூலிமா அடாப்டர் மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு ஃபியூஸ் இருக்குது, சப்போஸ் எதனா ஒரு ஃபால்ட் ஆகுனா ஃபியூஸ் போயிடுச்சுன்னா நம்ம வேறு ஃபியூஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து மேலே வந்து இருக்குது. ஸோ லைட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கையெல்லாம் தூக்கின்னு போய் எறிவிட முடியுமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல, பட் வந்து வெயிட்டு. ஸோ எந்த காலத்துலேருந்து இது டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு காம்பாக்டாக கொடுத்துருந்தா பிரச்சனை கிடையாது, ஏன்னா இதோட வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட வந்துடும். ஸோ 2 கிலோ ஒரு ஆள் கையில் தூக்கின்னு லைட் அடிப்பாங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. பட் இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சப்போஸ் இதை கையில் எடுத்துன்னு போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கீழெலாம் வீட்டில் வச்சுக்கலாம், வீட்டிலலாம் வச்சு நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 12 volt 6 Ah பேட்டரி உள்ளே வந்து இன்பில்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்காக, ஒரு மினி பவர் பேங்காக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பேங்க்னா மொபைலுக்கு போகிற பவர் இல்லை, ஸோ வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஒரு பவர் பேங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் லோடு டீசல் லோடு எடுத்து டைரெக்டாக உங்கள் வீட்டில் லைட்டோ இல்லை மற்ற எதனா போடுறதுனா போடலாம், இல்லை மொபைல் சார்ஜிங் போடுறதுனா மொபைல் சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக 3000 மேலே வரும். இதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது வெப்சைட்டில் வந்து மென்ஷன் இருக்கும், அங்கே போய் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு சோலார் பேனல் ப்ளஸ் அடாப்டர் ப்ளஸ் இந்த லைட்டோட சேர்த்து இந்த ப்ரைஸ் வந்து வரும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா மெட்டீரியலோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொடுக்குற காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வருது, பட் இது யார் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதோட வெளிச்சம், அந்த லைட்டோட வெளிச்சம் இப்போ லைட் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த லைட்டோட வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ், ஒரு டியூப் லைட் போட்டிங்கன்னா ஒரு பிரைட்னஸ் வரும்ல, அந்தளவு பிரைட்னஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரிலாம் யாரெல்லாம் வச்சுக்கிறீங்க, இல்லை சின்னதாக சூப் கடை அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள மாதிரி யாருக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த லைட் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் இருக்குது. அது இல்லாமல் லித்தியம் பேட்டரி வச்சுக்கிறாங்க, பேக்கப் வந்து அன்லிமிட்டெட் பேக்கப் வரும் உங்களுக்கு இந்த லைட்டில் போட்டிங்க அப்படின்னால கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் சோலார் இன்புல்டாக கொடுக்குறது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு சோலார் பேனல் தேவையில்லை அப்படின்னா வெறும் அடாப்டர் மட்டும் வச்சு கூட வாங்கிக்கலாம், அப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வேறு என்ன நினைக்கிறீங்க இந்த லைட்டை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன இப்போ கேட்ட வரைக்கும் தேவை இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்து தான், பட்டு இந்த மாதிரி லைட்டு யாருக்கு தேவை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பொருள் உங்களுக்கு தேவை கூட நம்மளோட வெப்சைட் லிங்க் கீழே இருக்கும், ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய டிசி காம்போ பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கும் புதுசு புதுசாக, இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள், கொரியர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.